ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்பிஜே பிளாக். இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெண்டைக்காய் பொரியல். வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் வேணால் சேர்த்துங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். சூப்பர் ஆயிடுச்சு, இப்போ கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரியுது பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பில்லை, பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பூண்டு சேர்க்குறோம். நான் பூண்டு முழுசாக போடுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீஸாக வெட்டி கூட போடுங்க. போட்டு இது லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வெண்டைக்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் இந்த மாதிரி வெட்டுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக கூட வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டும் போது அதெல்லாம் ஃப்ரை ஆகும் போது நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வெட்டுவேன் சின்ன பீஸாக. இப்போ நான் ஆயிலில் வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நான் நல்லா இருந்தால் பண்ணுறேன், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உப்பு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க வேணாம், இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். லைட்டாக வெந்துச்சு, இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான நம்ம கடைசியாகவும் சேர்த்துக்கலாம். ஓகேயா, இல்லை லைட்டாக தண்ணியை தெளிங்க, ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தெளிச்சுங்க. அப்போ வந்து ரொம்ப மொரமொரம் இல்லாமல் நல்லா வேகும். ரொம்ப மொரமொரம்னு வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை ஊற்றி தேவைங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். ரொம்ப நேரம் அப்படியே வச்சிடாதீங்க, இது வேகமாக வெந்துடும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம திறந்துடலாம். திருப்ப ஓரளவு வெந்திருக்கும், நம்ம இப்போ இதை மூடியை எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், இதை அப்படியே தூவி விடுங்க. காஷ்மீரி சில்லி தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூளோட சேர்க்கலாம். இது நல்லா காரம் வருங்கிறதுக்காக சேர்க்குறேன். குழம்பு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்குங்க, அது ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுங்க. இதை நல்லா தூவி விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா கலை வதக்குங்க. ஓரளவு இந்த வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூளே போடணும். மிளகாத்தூள் பண்ணி தூள்னா ஸோ இல்லைன்னா நமக்கு வந்து கொலை கொலை கொலைன்னு ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கு, ரொம்பவும் ஒரு மருன்னு இல்லை, நான் தனித்தனியாக இருக்குது, நூல்லாம் வரல பாருங்க. திரும்ப நம்ம ஒரு வேறு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.